முக்கிய செய்திகள். பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரிகளை நிர்வகிக்க சிறப்பு தனி அலுவலரை நியமிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். பேரறிவாளனை விடுவிக்க கோரிய வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 39 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 49 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 12 டன் மாம்பழங்கள் பறிமுதல். 2 டன் சாத்துக்குடியை பறிமுதல் செய்து அளித்த உணவு பாதுகாப்புத்துறையினர். பப்ஜி மதனின் ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு அவகாசம். வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம்.